சிம்கோவில் வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அறிவிப்பு வந்திருக்கேங்க. அது என்னென்ன போஸ்ட்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், சேல்ஸ்மேன், மேற்பார்வையாளர். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது, சேல்ஸ்மேன்ஸ்க்கு 12th, மேற்பார்வையாளருக்கு டிகிரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசின் கீழ் வந்து ரிஜிஸ்டர் பண்ண ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. நம்ம வந்து இப்படி ரேஷன் கடை, கோஆப்ரேட்டிவ் பேங்க் எல்லாமே தமிழ்நாடு கீழே வருதோ, இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசின் கீழ் வருகின்ற ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. இது வந்து பெர்மனன்ட் ஜாப் தான், சரிங்களா? இது வந்து பெர்மனன்ட் ஜாப்பு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து பார்த்திங்கன்னா பியூர் கவர்மெண்ட் கிடையாது, இது ஒரு ஆட்டோனமஸ் பாடி, ஓகேவா? ஸோ இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு சேலரி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்க்கு 18,000 ரூபாய்க்கு மேலே, அதே போல் விற்பனையார சேல்ஸ்மேனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 20,000 ரூபாய்க்கு மேலே இருக்கும் அப்படின்னு அவங்களே சொன்னாங்க, சரிங்களா? நம்ம கால் பண்ணி கேட்கும்போது அப்போ வந்து சேலரி ஒரு நல்ல ஒரு ஒரு ஒர்த்தபிளான சேலரி தான். ஸோ இந்த பணிக்கு வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 29th கடைசி தேதிங்க. ஸோ ஏற்கனவே வந்து தமிழ் நோட்டிஃபிகேஷனில் தவறாக போட்டிருந்தாங்க. ஸோ இந்த பணிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கன்னு நினச்சிங்கன்னா 29th ஆஃப்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம், அது போஸ்டல் மூலமாக நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ரீகால் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் வந்து டிபிசி குரூப் 4 தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இது ஹெட் ஆஃபீஸே வேலூரில் இருக்குது, அப்புறம்னா வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், அப்புறம் ராணிப்பேட்டை, திருவள்ளூர், ஸோ அந்த மாவட்ட சேர்ந்தவங்க அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரான்ச் இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து வந்துக்கிட்டாலும் உங்களுக்கு போஸ்டிங் போகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ சேலரி ஒரு நல்ல ஒரு சேலரி இருக்கிறதுனால வந்து எல்லாருமே வந்து கூட அப்ளை பண்ணலாம், அனைத்து மாவட்டத்தினரும் இதுக்கு அப்ளை பண்ணலாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 மார்க்குங்க, சரிங்களா? 100 மார்க் தான் எக்ஸாம் வைக்கிறாங்க. நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படின்னா பொது அறிவு, கம்ப்யூட்டர், கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர், செரிகல்ச்சர். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு வந்து தமிழ்நாடு அளவில் பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். ஸோ இதுக்கு வந்து அப்படி கோர்ஸ் முடிக்க தேவையில்லை. அலுவலக உதவியாளருக்கு 10 வகுப்பும், விற்பனையாளருக்கு மொத்தம் 22 வேகன்சி போட்டிருக்காங்க, எல்லாம் பகை போட்டிருக்காங்க. மேற்பார்வையாளருக்கு 14 வேகன்சி, சரிங்களா? ஸோ டிகிரி படித்தவங்க மேற்பார்வையில் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ விருப்பமும் தகுதி உள்ளவங்க வந்து மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனையும் ஒரு சான்ஸ் வந்து பார்த்துலாம், அதையும் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஸோ நிறைய பேர் கேட்பீங்க, என்னங்க இப்போலாம் ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இருக்கானா? கன்ஃபார்மாக இருக்குங்க. வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் வந்து அந்த ஸ்டோரியை வச்சுருப்பாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பல்பொருள் அங்காடி, அது சூப்பர் மார்க்கெட் மாதிரி வச்சுருக்காங்க, அப்புறம் வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ்லாம் சேல் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் கூட ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. நான் எப்படி கோஆப்ரேட்டிவ் பேங்க் இருக்குதோ இவங்க சிம்கோ பேங்க்கும் விரைவில் கூட இவங்க ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்து பார்த்திங்கன்னா ப்ரியாரிட்டி வந்து ஏற்கனவே இந்த சிம்கோவில் வேலை பார்த்தவங்களுக்கும் அங்கே பேங்க் ஜாப் கொடுக்குறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இதுதான் இந்த சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோட ஒரு ஃப்ரீ ஒரு ஷார்ட்டாக வந்து அதோடய இன்ஃபர்மேஷனுங்க. சரி, ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து அவங்க வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, அது பொது பிரிவுக்கு வந்து 23ங்க, அப்புறம் ஓபிசிக்கு 12, எஸ்சி பிரிவினுக்கு 6, எஸ்டிக்கு 3, இடபிள்யூஎஸ் அது எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு 4 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு பணி போல் இருக்கிறனால நீங்கள் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து வேணும், அது அப்ளை பண்ணும்போது தேவை கிடையாது. நீங்கள் பிசி சர்டிஃபிகேட், பிசியோ, எம்பிசியோ, டிஎன்சியோ வச்சுருந்தாலும் அதை வச்சு அப்ளை பண்ணலாம். அது பிசி, பிசி முஸ்லீம், எம்பிஜி, எம்பிசி, டிஎன்சி அது மத்திய அரசு பணியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஓபிசிக்கில் தான் வருவாங்க. ஸோ அந்த கோட்டால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியுங்க, சரிங்களா? ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு நான் மேண்டட்டரி, அதாவது ஓபிசி சர்டிஃபிகேட் இப்போதைக்கு தேவையில்லை, ஆனால் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்குங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் இடபிள்யூஎஸ் எக்கனாமிக் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 30 வயதுக்குள்ளும், எஸ்சிஎஸ்டி பிறகு 35 வயதுக்குள்ளும், ஓபிசி கண்டிப்பாக 33 வயசுக்குள்ளேயும் அப்ளை பண்ணணுங்க, சரி? அதாவது அப்ளை பண்ணலாம், ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சேலரி ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க, அந்த சேலரி ரேஞ்ச் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நீங்கள் ஃபஸ்ட்டு 1 இயருக்கு மட்டும் ப்ரொபோஷன் பீரியடில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சேல்ஸ்மேனுக்கு 8,000 ரூபா தான் கொடுப்பாங்க, சூப்பர்வைசருக்கு 10,000 ரூபா தான் கொடுப்பாங்க. அதை 1 இயர் ப்ராப்பராக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18+ 20+ வந்து சேலரி கிடைக்குங்க, ஓகேவா? ஸோ இதை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோம். இது என்ன ப்ரொசீஜர்னா எந்த அடிப்பில் எடுக்கிறாங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், பர்சனல் இன்டர்வியூ அடிப்பில் வந்து எடுக்கிறாங்க. எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ், மேத்தமெட்டிக்ஸ், ஆப்டிடியூட், மென்டல் அபிலிட்டி, அக்ரிகல்ச்சர் அண்ட் செரிகல்ச்சர், கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இந்த சப்ஜெக்டில் கேட்குறாங்க. மொத்தம் 1.5 நேரம் வந்து எக்ஸாம் வந்து நடக்குங்க.
ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து விண்ணப்ப கட்டணமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ்க்கு வந்து 500 ரூபாயும் எஸ்சிஜி பிரிவினுக்கு 250 ரூபாய் விண்ணப்ப கட்டணமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த செலான் ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷன் வச்சுருக்காங்க, அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அப்ளிகேஷன் கூட வச்சு சேர்த்து அனுப்புகிற மாதிரி இருக்குங்க. ஸோ இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் போஸ்டலில் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கிறது இங்கே டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 10th to 12th மாஸ்டர் டிகிரி, யூஜி டிகிரி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2, சரிங்களா? ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதே போல் வந்து ஒரு பெரிய ஏ4 சைஸ் கவருக்குள்ளே நீங்கள் 27 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி ஒரு சின்ன கவரில் அது உங்கள் அட்ரஸ் ஒட்டி அனுப்பணும். ஏன்னா அந்த கவரில் தான் உங்களுக்கு கால் டிக்கெட்டே அனுப்பிச்சி விடுவாங்க. ஸோ இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஹவு டு அப்ளைன்னு ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு விண்ணப்பிக்க 29 கடைசி தேதிங்க. ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வந்து குரூப் 4 தான் அந்த இப்போ படிச்சுட்டு இருப்பாங்க ஜூன் மாதம் வரைக்கும். ஸோ இதுக்கு எக்ஸாம் டேட்டுமே வந்து அவங்க ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு சொன்னாங்க, மே இறுதியிலையும் ஜூன் 1st வீக்கில் இருக்கும்ட்டு. ஸோ குரூப் 4 போகிறவங்க போட்டோம். ஸோ டெடிக்கேட்டடாக வந்து எனக்கு இந்த ஜாப் கிடச்சா போதும்னு ஃபீல் பண்ணவங்க வந்து இதுக்கு மட்டும் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். வேணுங்கிறவங்க வந்து டிஸ்பிளே இருக்கிற வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதே போல் தகவலுக்கு காணொலிகள் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தீர்கள். மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.